சுற்றிற்கு நேரடியாக சென்ற அண்ணாமலை. இப்போ அரசானதுலேருந்து ஒரே போலிதான், இதே பஞ்சாயத்து வலைதளங்கள்லேருந்து அத்தனையுமே மாரிதாசர் மட்டும்தான், அதாவது மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க பார்வை பூராமே இப்போ நான் மாரிதாசன் தான் உட்காந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது ஒவ்வொரு நிகழ்வுகளும், என்ன இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் மாரிதாசத்தை தான் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் நம்ம அண்ணாமலைஜி வந்து அவங்க வீட்டுக்கே போனதா ஒரு தகவல், போய் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னால் ஒரு தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவர் மட்டுமல்ல, ஹெச் ராஜா வந்து ஆறுதல் சொல்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைன்னு. அப்புறம் இன்னும் வந்து நிறையா சிங்கங்கள் வந்து இல்லை, இப்போ இல்லைன்னா இவங்க அடக்குமுறையில் வந்து உள்ளே இருக்கு. இப்போ அதி விரைவில் வந்து இவர் மட்டும் வரப்போகிறதில்ல, கிஷோர் கிசாமி வெளியே வந்துடுவார். ஏன்னா டீம் வருதில்லை, என்ன காரணம் கேட்பாங்கல்ல, அத்தனை பேருக்கு வந்து அப்போ போகும்போது மொத்தம் யாராவது இவங்க அரசு பண்ணிச்சிருக்காங்கன்னு கல்யாணராமன் ஜி வெளியே வருவார். இவங்க அத்தனை பேருமே வெளியே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து நாலா பக்கம் நின்று சவுக்கடி கொடுப்பாங்க, சவுக்கடினா உள்ளே எழுத்து கொடுப்பாங்க. இதுக்காக வந்து கல்யாணராமன் ஜி தீ போட்டாங்க, அவர் மேலே இருந்தது தானே, அவர் என்ன சொன்னார் அதை மறுபடியும் இருந்து ரிட்டர்ன் என்ன பெருசாக பூகாரமாக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கிஷோர் கே சாமி அவர் வந்து ஒரு தகவல் வந்து ட்விட்டரில் போட்டாங்க, அவர் வந்து உள்ளே போட்டீங்க, அவர் வந்து இது என்ன பூதாகாரப்படுத்துவார். அப்போ மாரிதாசன் வந்து அவர் என்ன பூதாகாரப்படுத்துவார், ஏன்னா வழக்கறிஞர்கள் சப்போர்ட் முழுமையாக வந்து மேலிடத்துல இருந்தே வந்து இந்த பக்கம் வந்து பார்வை ஃபுல்லாக வந்து இப்போ தமிழகத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ தேவையில்லை, நான் உடச்சே சொல்கிறேன், இது தேவையில்லாத வேலை. திமுக வந்து கொள்ளிக்கிட்டு எடுத்து தலையில் சொரிஞ்சிருச்சு, இது இப்போ அதுக்குரிய வினைகள் வந்து யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது இது ஒரு நல்ல விஷயம் தான், வரட்டும், நாம வந்து வரவே இருக்கணும்.